தமிழ்நாடு அரசு இயற்றிய சட்டத்தை எதிர்த்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்கில் ஹைகோர்ட் தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை எதிர்த்த வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆன்லைன் ரம்மி தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு அரசின் பதில் மனுவை பெறாமல் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட முடியாது என்றும் உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், மேலதிக விவரங்கள். தமிழக அரசு கடந்த 2021 ஆண்டு கொண்டு வந்த ஆன்லைன் விளையாட்டு தடை சட்டத்தை செல்லாது என அறிவித்த உயர்நீதிமன்றம் தொடர்ந்து புதிய சட்டம் இயற்ற பரிந்துரைகளை வழங்க உயர்நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திர தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவை அமைத்தது. இந்த குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் கடந்த 2022 ஆண்டு இயற்றப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டு முறைப்படுத்தல் சட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் வந்து 2023 மார்ச் 8 வரை திருப்பி அனுப்பினார். அதன் பின்னர் வந்து மார்ச் 23 இயற்றப்பட்ட சட்டத்துக்கு ஏப்ரல் 7 ஆளுநர் வந்து ஒப்புதல் அளித்தார். இந்த சட்டத்தை தான் செல்லாது என அறிவிக்க கோரி 69 ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களின் உறுப்பினர்களாக கொண்ட அகில இந்திய விளையாட்டு கூட்டமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதை தவிர தனித்தனியே தனியார் விளையாட்டு நிறுவனங்கள் சார்பிலும் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்குகள் என்ன தெரிவிக்கப்பட்டது என்றால், தமிழக அரசினுடைய தடை சட்டத்தால் தங்களுடைய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் தமிழகம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் பாதிப்பு எதிர்கொள்வதாகவும், தமிழக அரசினுடைய சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிப்பதற்கு முந்தைய நாளான ஏப்ரல் 6 மத்திய அரசினுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்தல் வகையில திருத்த விதிகளை அறிவித்துள்ளதாகவும் வந்து அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் வந்து ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு அடிமையாகி இளைஞர்கள் கண் பார்வை குறைவு, நடவடிக்கைகளில் மாற்றம் போன்ற உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவதாக சட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட நிலையில இது சம்பந்தமாக எந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர்கள் வந்து தெரிவித்திருந்தார்கள். எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லாமலும் அடிப்படையும் இல்லாமலும் பொது ஒழுங்கை சுட்டிக்காட்டி இந்த சட்டத்தை இயற்றுவதற்கு தமிழக அரசுக்கு தகுதி இல்லை என்றும் அதிகாரம் இல்லை என்றும், எனவே உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட சட்டத்தை மீண்டும் இயற்ற உள்ளதாகவும், எனவே அந்த சட்டத்தை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த வழக்குதான் உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா நீதிபதி பரத் சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வந்து விளையாட்டு நிறுவனங்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி, ரம்மி விளையாட்டு என்பது திறமைக்கான விளையாட்டு தான், திறமைக்கான விளையாட்டுக்கும் வாய்ப்பிற்கான விளையாட்டுக்கும் உடைய வேறுபாட்டை விளக்காமல் அனைத்து ஆன்லைன் விளையாட்டுக்கும் தடை விதிக்கப்பட்டது சட்டவிரோதமானது எனவும் வந்து அவர் வந்து வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா, தடை விதித்தல என்ன தவறு இருக்கிறது, தடை செய்வதற்கு அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் வந்து மக்கள் நலன்தான் முக்கியம், ஆன்லைன் விளையாட்டுகளால் நிறைய உயிரிழப்புகள் நடக்கிறது, அதனால் தான் தடை செய்து இருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் இதுபோல குதிரை பந்தயம் லாட்டரிக்கும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் வந்து சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து விளையாட்டு கூட்டமைப்பு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரிகிமா சுந்தரம் வந்து, இந்த புது சட்டம் என்பது திறமைக்கான விளையாட்டு சூதா என்பது இல்லை, இது சூதாட்டம் அல்ல என்றும் தெரிவித்தார். திறமைக்கான விளையாட்டு என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தெரிவித்துள்ளதாக வந்து அவர் வாதிட்டார். ரம்மி மற்றும் போக்கர் விளையாட்டுகளை நேரடியாக விளையாட அனுமதிக்கும் போது ஆன்லைன் மூலம் விளையாடுவது எப்படி தடுக்க முடியும் என்றும் அவர் வந்து கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜரானார். அவர் வந்து வைத்த வாதம் என்றால், தமிழக அரசு கொண்டு வந்த சட்டம் ஏற்கனவே கொண்டு வந்த சட்டம் வேறு, இந்த சட்டம் வேறு என்று விளக்கம் அளித்தார். மேலும் வந்து தமிழக அரசுக்கு சட்டம் கொண்டு வருவதற்கு அதிகாரம் உள்ளது என்றும் குறிப்பிட்டார். மத்திய அரசுக்கு இந்த சட்டம் ஒன்று இயற்ற தகுதி இல்லை என்றும், மேலும் வந்து இது போல களங்களில் பணம் சம்பாதிக்க குடும்பங்களை சீரழிப்பதால் தான் அந்த குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும், மனிதர்களுக்கு எந்த பாதுகாப்பும் வழங்கக்கூடாது, மேலும் வந்து தமிழக மக்களின் நலனை காக்கும் கடமை எங்களுக்கு உள்ளது என்றும் அவர் வந்து அவரது தரப்புல தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கபில் சிபல் வந்து வாதிட்டார். இந்த வாதங்கள் எல்லாம் கேட்ட நீதிபதிகள் வந்து, ஆன்லைன் தடை சூதாட்ட அந்த தடை சட்டத்திற்கு இப்போது எந்த ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று மறுத்துவிட்டனர். மேலும் வந்து இந்த வழக்கை தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்குகளுடைய விசாரணையை வந்து ஜூன் 2 தள்ளி வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.